இருந்து போகுது. நம்ம சட்டமைப்புல மாநில உரிமைகளுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கறது இல்லைன்னு எவ்வளவோ குற்றச்சாட்டு நம்ம கேட்டிருக்கோம். சட்டமைப்புல வெளித்துறை கொள்கை மத்திய ஆட்சியுடைய பொறுப்பு என்று எழுதியிருக்கின்றது. ஆகவே மத்திய ஆட்சியுடைய உரிமைகளையும் அதுக்கும் ஒரு மரியாதை கிடைக்கும். இப்போ பிரதமர் அங்கே போகணுமா இல்லையாங்கிறது அவர்கள் தான் தீர்மானிக்கப்படுறாங்க. நம்ம சட்டமைப்பின் அடிப்படையில் வேற ஒருவருக்கும் அது தீர்மானிக்கிறதுக்கு உரிமை கிடையாது. நமக்கு வெளித்துறை கொள்கையை நடத்தணுமானால் இந்தியாவுக்கு ஏது செய்தாங்கணுங்கிறது பார்க்கணும். ஒரே ஒரு மாநிலத்தில் என்ன அபிப்பிராயங்கிறது அதை மட்டும் மனசில் வச்சுக்கக்கூடாது. அது உண்மை. ஏது இந்த மாநிலத்தில் மக்கள் நினைக்கிறாங்களோ அதுவும் நம்ம மனசுலேயே வச்சுருந்து ஒரு நல்முடிவுக்கு வரலாம். இப்போ தமிழர்கள் நிறைய பேர் அங்கே லங்கையில் இருக்கிற காரணமாக அவர்களுக்கு எவ்வளவோ உதவி நம்ம செய்துட்டு வரோம். அதை நிப்பாட்டக்கூடாது. அது தொடர்கிறதுக்கு அவர்களோட ஒரு தொடர்பு இருக்கணும். இப்போ வேற யாருடைய முடிவுப்பா? வேற யாருடைய முடிவு? நம்ம நாடு இல்லையா? ஏது நாடு? இந்திய நாடு. இந்திய நாட்டுடைய பிரதமர் தான் வெளிநாட்டு வெளித்துறை கொள்கைகளை தீர்மானிப்பார்கள். அந்த அடிப்படையில் நமக்கு ஒரு இந்திய ஒரே இந்தியாவை நமக்கு காப்பாற்றி வைக்கிறோமானால் நம்ம சட்டமைப்பை நம்ம காப்பாற்றி வைக்கிறோம்.